துபரிமான் தேசிய நெடுஞ்சாலை பக்கத்துல மனநலம் பாதிக்கப்பட்டு சுத்தி திரிஞ்ச இளைஞரை மீட்டு அடையாளமே தெரியாத அளவுக்கு அவருக்கு புது தோற்றம் கொடுத்த இளைஞர்களுக்கு பாராட்டுகள் குவிஞ்சிட்டு வருது. மதுரை மாவட்டம் நாகமலை புதுக்கோட்டை பக்கத்துல உள்ள துபரிமான் தேசிய நெடுஞ்சாலையில 15 நாட்களுக்கு மேல மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருவர் சாலையில அங்கும் இங்கும் ஆபத்தான நிலையில சுத்தி திரியறதாவும் குப்பை மேட்டுல படுத்து தூங்குறதாவும் திருநகர் பக்கம் குழுவினருக்கு தகவல் வந்திருக்கு. இதடுத்து அந்த பகுதிக்கு போன திருநகர் பக்கம் குழுவை சேர்ந்த இளைஞர்கள் சிலர் நெடுஞ்சாலையில சுத்தி திரிஞ்சிட்டு இருந்த மனநலம் பாதிக்கப்பட்ட இளைஞர் தங்களோட வாகனத்துல அழகர் கோவில் பக்கத்துல இருக்க மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை மீட்கிற முகாமுக்கு அவரை அழைச்சிட்டு போயிருக்காங்க. அங்க அந்த இளைஞரை குளிப்பாட்டி ஷேவ் பண்ணி புது டிரெஸ் போட்டு அவரோட தோற்றத்தை ஒட்டுமொத்தமா மாத்தி எல்லாரையும் ஆச்சரியப்பட வச்சிருக்காங்க. சாலையில சுத்தி திரிஞ்சிட்டு குப்பை மீட்டுல படுத்து உறங்கிய இளைஞரை மீட்டு அவருக்கு புது தோற்றம் கொடுத்து காப்பகத்துல சேர்த்த திருநகர் பக்கம் குழுவினர் மற்றும் அந்த காப்பகத்துக்கு சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் தங்களோட பாராட்டுகளை தெரிவிச்சிருக்காங்க.